ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாஜ். இது மை நேச்சுரல் கிராஃபி. பாண்டிச்சேரி சென்னை ஈசிஆர் ரோட்டில் மரக்காணத்தை தாண்டி வெனங்காப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்ரீ விக்னேஷ் ஹோட்டல், இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷலே வந்து கடல் சார்ந்த உணவு கொடுக்கறது தான் வந்து இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல். வாங்க, இந்த ஹோட்டலில் வந்து உணவு எப்படி இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஹாய், நம்ம இப்போ வந்து ஸ்ரீ விக்னேஷ் ஹோட்டலில் வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். நம்ம வந்து கிச்சனில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நமக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கணும்னா, ஒரு நார்மல் சாப்பாடு, அது வந்து ஃபிஷ் குழம்பு, இறா குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஃபிஷ் பொடி மாஸ், ஃபிஷ் பொடி மாஸ். இதை நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அவர் பார்த்த சார், இது அவங்க ஓனர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க. இது நான் நல்லா பண்ணுவேன், நான் செஞ்சு கொடுக்குறேன், என் கையால் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது வந்து ஃபிஷ் அந்த முட்டை போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இது வந்து நண்டு குழம்பு, நண்டு குழம்பு. இறா வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இறா ஃபிஷ் வந்துட்டுருக்கு. இறா இது வந்து மீன் குழம்பு. மீன் எப்படி வச்சுருக்காங்க, மீன் குழம்பு. இது வந்து இறா குழம்பு. இறா குழம்பு கொஞ்சமாக வெஜிடேரியன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓ வாவ், ஃபிஷ் பர்கர். சுட சுட பாருங்க, பயங்கர சூடா இருக்கு. ஃபிஷ் குழம்பு
பிடிச்சும் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுனால இந்த குழம்புல இருக்கிற ஃபிஷ்ஷை சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். மீன் நம்ம வீடியோவே பார்த்த நிறைய மசாலா இந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஓனாக பண்ணுறோம், கடையில் மசாலாலாம் எதுவுமே வாங்குறதில்ல, ஓனாக நாங்களே வந்து அரைச்சி பண்ணுறோம், அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா. ஃபைனலாக மோர் வந்துருக்கு. மோர் சாப்பாடு வந்து நல்லா அன்லிமிட்டட் 100 ருபீஸ் வந்து சாப்பாடு ஒரு மீல்ஸ். அதுக்கு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு குழம்பு, இறா குழம்பு இருக்குது. அதில் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம வந்து சூப்பராக இருந்தது. அது இறாவும் நல்லா இருந்தது. அதுக்காக இறா வந்து செப்பரேட்டாக வந்து இறாவுடைய பொரியும் தொக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம காரணம் மாதிரி, அதுவும் நல்லா நடந்தது. ஓவரால் நல்லபடியாக சாப்பிட்டோம், நல்ல பசி, நல்லபடியாக சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி வந்து இன்னொரு ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.